விகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட விகேருக்கு கால் பண்ணுங்க. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் AKDRன் தரப்புக்கு கொம்போர்ட் சோன் எனப்படும் சௌகரியமான வலயம் ஒன்று உருவாகிய நிலையில் தமிழர் தரப்பு உட்பட்ட எதிரணியில் குழப்பங்கள் தலையெடுத்துக் கொள்கின்றன. அந்த வகையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவின் எரிவாயு உருளை சின்னத்திலும் குளறுபடிகள் உருவாகி கொண்டன. அந்த அணியில் உள்ள ரவி கருணாநாயக்கா சுயம்புவாக தனக்கு தானே தேசிய பட்டியலில் ஒரு இடம் இருப்பதாக அறிவித்ததும் ஐக்கிய தேசிய கட்சி யானை முகங்கள் சீற்றமடைந்து நேற்று மாலையே தமக்கிடையில் அவசரமான கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டன. அதேபோல நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைமைத்துவ பதவி சஜித் பிரேமதாசாவுக்கா அல்லது ஹர்ஷடி சில்வாவுக்கா என்ற விடயத்தில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயும் குளறுபடிகள் தோன்றிக் கொண்டன. முன்னரெல்லாம் ரணிலைத்தான் தேர்தல்களில் தோல்வியடைந்த தலைவராக சஜித் அணியினர் எள்ளல் செய்து கொண்டாலும் இப்போது சஜித் பிரேமதாசாவுக்கும் அந்த விதமான ஒரு தோற்றப்பாடு உருவாகிவிட்டது. அண்மை காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற தவறிய ஒரு தலைவராக அவர் அடையாளப்படுத்தப்படுவதால் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் அவரிடமிருந்து கைமாற்றப்பட வேண்டும் என்ற கலக குரல்கள் அவரது அணியிலும் எழுந்துவிட்டன. இவ்வாறாக AKDR ஒரு கொம்போர்ட் சோன் வலயத்தில் இருக்க எதிரணியினர் ஒரு அன்கம்ஃபோர்ட் வலயம் ஒன்றுக்குள் சிக்கியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் வடக்கில் தென்னிலங்கை கட்சியொன்றின் பிரதிநிதித்துவ பிடி அதிகரித்துள்ள பின்னணியில் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் இன்று வடக்குக்கு பயணப்படும் நிகழ்ச்சி நிரலிருந்தது. அந்த வகையில் கடந்த வாரம் இடம்பெற்ற பொது தேர்தலுக்கு பின்னரான காட்சி மாற்றங்களுடன் வடக்குக்கு செல்லும் முக்கியமான ராஜதந்திரியாக சீன தூதர் பதிவாகிக் கொள்கிறார். ஆனால் தேர்தலுக்கு பின்னர் வடக்குக்கு சீன ராஜதந்திரி சென்றாலும் AKDR ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி என்ற பொறுப்பில் முதலாவதாக வெளிநாட்டுக்கு தூக்கும் பயணப்பட்டி டெல்லியை மையப்படுத்தியே இருக்கும் என்ற விடயம் தற்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் AKDRன் இந்திய பயணம் எதிர்வரும் நத்தார் பண்டிகைக்கு முன்னர் எப்படியும் இடம்பெறலாம் என ஊகிக்கப்படுகிறது. ஏற்கனவே பெரியண்ணன் வீட்டிலிருந்து கொழும்புக்கு சென்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பெரியண்ணன் வீட்டின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி AKDRக்கு வழங்கிய டெல்லிக்கான அழைப்பிதழ் கையளிக்கப்பட்டுள்ளதால் முதலில் டெல்லி அப்புறம் பெய்ஜிங் என்ற ராஜதந்திர சமநிலையை AKDR கொழும்பிலிருந்து கையாள முனைவது தெரிகிறது. வடக்கில் தமக்குரிய பிரதிநிதிகளும் கிட்டிக் கொண்டதால் இப்போது AKDR தரப்பிலிருந்து வடமாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளி பொய் பரப்புரைகளுக்கு ஏமாறாத வகையில் தமக்கு வாக்களித்துக் கொண்டதான சில புகழாரங்களை எடுத்துவிட தலைப்படுகின்றன. ஆனால் இந்த புகழாரங்கள் மறுபுறத்தே தமிழ் மக்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவை கையாள முனையும் டெல்லிக்கும் ஒரு வகையில் உள்ளூர துணுக்குறக்கூடிய வகையில் ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்கியிருக்கக்கூடும். இவ்வாறான ஒரு பின்னணியில் இலங்கையில் 13 திருத்தம் உட்பட தமிழர்களுக்கான உரித்துகள் வழங்கப்பட வேண்டும் என்ற டெல்லியின் அரத பழசான கோரிக்கை இப்போது ஒரு முட்டுச்சந்தில் இருக்கிறது. இந்த முட்டுச்சந்திலிருந்து இந்த கோரிக்கை எந்த திசை வழியால் AKDR தரப்பால் கொழும்பிலிருந்து கையாளப்பட போகின்றது என்பது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயம். நேற்று AKDRன் பிரசன்னத்துடன் எடுக்கப்பட்ட அவரது அமைச்சரவையின் முதலாவது நிழற்படத்தில் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ள இரண்டு தமிழ் முகங்கள் முன் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் ஒரு காலத்தில் மஹிந்தவின் ஆட்சியில் இவ்வாறு எடுக்கப்பட்ட அவரது அமைச்சரவைக்குரிய நிழல் படத்தை நேற்று எடுக்கப்பட்ட நிழல் படத்துடன் ஒப்பிட்டுக் கொண்டால் யானைக்கும் பூனைக்கும் இடையிலான வேறுபாடு நிழல் படத்தில் பட்டவர்த்தனமாக தெரிந்தது. அன்று மஹிந்த சக அமைச்சர்களின் குரூப் போட்டோவில் 56 மேற்பட்ட அமைச்சக முகங்கள் இருக்க நேற்று AKDRன் பிரசன்னத்துடன் எடுக்கப்பட்ட நிழல் படத்தில் வெறும் 22 முகங்கள் தான் இடம் பிடித்துக் கொண்டன. எனினும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் மேஜர் ஜெனரலும் கெமுனு படையணியின் முன்னாள் அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய அனுர ஜெயசேகராவுக்கு ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு இராஜாங்க பொறுப்பு சத்தமில்லாமல் வழங்கப்படுவதற்கான நகர்வுகளும் இருக்கத்தான் செய்தன. AKDRஐ பொறுத்தவரை இந்த பதவியில் ஏற்கனவே பல தடவைகள் சுட்டி காட்டப்பட்டது போல வார்த்தைகளின் வல்லோன் அவர்.
அவ்வாறாக கடந்த காலத்தில் குறிப்பாக தேர்தல் பரப்புரை காலத்தில் வார்த்தை வல்லமைத்துவத்துடன் அவர் குறிப்பிட்ட முக்கிய விடயங்கள் இனிமேல் இலங்கையருக்குரிய நடைமுறை சாத்தியங்களாக மாற்றப்பட வேண்டும். இன்று தனது முதலாவது அமர்வை நடத்திய ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை இனிமேல் இலங்கை தீவில் சாமானியரை அழுத்தும் விலைவாசி உட்பட்ட முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி பொதுமக்களுக்கு தாம் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கான நகர்வுகளை பகிரங்கமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த கடப்பாடு இருப்பதால் இப்போது AKDR அரசாங்கத்தின் முன்னுரிமை நிகழ்ச்சி நிரல்களின் கோவைகள் தயாரிக்கப்படுவதாக தெரிகிறது. நாளை மறுதினம் நாடாளுமன்றம் கூடிக்கொள்ளும் போது புதிய சபாநாயகராக அவரது தரப்பிலிருந்து சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரா நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு நேற்றைய அமைச்சரவையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதால் சபாநாயகர் பொறுப்பு வேறு ஒருவரிடம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. AKDR தரப்புக்கு அவரது தரப்பை எதிர்பார்க்காத வகையில் கடந்த தேர்தலில் 3-2 பெரும்பான்மைக்கு அப்பாலான பலம் கிட்டியுள்ளதால் தமது சிஸ்டம் சேஞ்ச் மந்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இலங்கை தீவுக்குரிய புதிய நிர்வாகத்தின் திசை வழியை திசைகாட்டி துரிதமாக இலங்கையருக்கு வெளிப்படுத்த வேண்டும். திசைகாட்டி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கிக் கொள்வது, நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்திக் கொள்வது, மக்களுக்கு உரிமைகளை வழங்கிக் கொள்வது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை ஒழித்து கட்டுவது உட்பட்ட சில முக்கிய வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. இவ்வாறாக திசைகாட்டியின் வாக்குறுதிகள் நினைவூட்டப்படும் நிலையில் புதிய அரசியலமைப்பு என்றவுடன் தமிழர்கள் அதில் அதிகமான அவிர்ப்பாகம் ஒன்று கிட்டிக்கொள்ள கூடும் என்ற புலகாங்கித நிலையை உடனடியாக நினைவுபடுத்தக்கூடாது. ஏனெனில் புதிய அரசியலமைப்புக்கு நாடாளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறுவதுடன் விடயம் முடிவடைந்து விடாது. மாறாக அது சர்வஜன வாக்கெடுப்பு எனப்படும் குடியொப்பத்தின் அங்கீகாரத்துக்கு விடப்படும் என்பது நிதர்சனமானது. இந்த விடயத்தை டில்வின் சில்வா போன்ற JVPயின் முக்கிய முகங்கள் பகிரங்கமாகவே தெரிவித்துள்ளதால் இதில் உள்ள சூட்சுமங்களையும் தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சர்வஜன வாக்கெடுப்பு எனப்படும் குடியொப்பத்தின் ஊடாக இலங்கை மக்களின் அங்கீகாரத்தை புதிய அரசியலமைப்பு பெறுவது இன்றியமையாத ஒரு விடயமாகின்றது. இந்த விடயத்தை இன்னும் விரிவாக நோக்கினால் இலங்கையில் உள்ள வாக்காளர்களில் பெரும்பான்மை வகிவாகத்தின் அங்கீகாரத்தை பெறும் நடைமுறை சார்ந்தது இந்த விடயம். அப்படி பார்த்தால் இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் குடிப்பரம்பலை 25% உள்ளதால் அவ்வாறான குடிப்பரம்பலை கொண்ட ஒரு நாட்டில் இப்போது சிலாகிக்கப்படுவது போல இனவாத முழக்கங்கள் இல்லையென்ற ஒரு கருதுகோளை ஏற்றுக்கொண்டாலும் கூட புதிய அரசியல் அமைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது பெரும்பான்மை இனத்துக்கு சாதகமாக இருக்கும் ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தால் மட்டுமே குடியொப்ப வாக்கெடுப்பில் அது 50% அங்கீகாரத்தை நாடளாவிய ரீதியில் பெற்று அங்கீகாரத்தை பெற வேண்டிய நிலையில் இருப்பதை யாரும் சுலபமாகவே புரிந்து கொள்ளலாம். அதாவது புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களுக்கு அவர்களின் வீணவா சார்ந்த சரக்குகள் இல்லாவிட்டால் தான் அதனை பெரும்பான்மை வகிபாத்தில் உள்ள 3-2 குடிப்பரம்பல் அங்கீகரித்துக் கொள்ளும் என்பதும் புரிதலுக்குரியது. அதாவது இவ்வாறான குடியொப்ப தேர்தலில் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் இல்லாமலேயே பெரும்பான்மையின வாக்குகளால் புதிய அரசியல் அமைப்புக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் கடந்த தேர்தலில் இலங்கையில் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக நேற்று கூட புதிய அமைச்சரவையின் உருவாக்கத்தின் பின்னர் உரையாற்றிய AKDR அதனை ஒரு பெருமை நிலையாக குறிப்பிட்டார். இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வடக்கை தெற்குக்கு எதிராகவும் தெற்கை வடக்குக்கு எதிராகவும் களம் காண வைத்த நிலையில் இனிமேல் இலங்கையில் இந்த பிளவுபடுத்தும் ஆட்டத்துக்கு வேலை இல்லை என்ற ஒரு கருத்தையும் AKDR சொல்லி வைத்தார். அவ்வாறாயின் உருவாகக்கூடிய புதிய அரசியல் அமைப்பில் தமிழர்களுக்குரிய வேணவா தமிழர்களுக்கு நியாயமான உரித்துக்களை வழங்கி அதற்கு இலங்கையில் 3-2 பெரும்பான்மை அங்கீகாரத்தை பெறுவதற்கு AKDR தரப்பு உதவி கொள்ளுமா இல்லை உபத்திரவத்தை வழங்கிக் கொள்ளுமா என்பதுதான் இப்போது புதிய சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்தின் முன்னால் நிழலாடக்கூடிய கேள்விகளாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். வெள்ளை மாளிகையில் இருந்து இறங்கி செல்ல முன்னர் ரஷ்யா மீதான ஒரு முக்கிய சீண்டலை செய்யும் வகையில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் எடுத்த முடிவு எரியின் நெருப்பில் எண்ணெயை வார்க்கும் ஒரு முடிவு என ரஷ்யா கண்டனம் செய்துள்ளது. ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் வகையில் அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஜோ பைடன் தனது பதவிக்காலத்தின் இறுதி வாரங்களில் ஒரு பச்சை கொடியை காட்டினாலும் அமெரிக்காவின் புதிய அரசு தலைவராக பொறுப்பேற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவை எவ்வளவு தூரம் அங்கீகரித்துக் கொள்வார் என்பது இப்போதைக்கு தெரியவில்லை. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் நிலை கொண்டுள்ள உக்ரைனிய துருப்புக்கள் மீது ஒரு பாரிய அளவிலான தாக்குதலை நடத்த வடகொரிய துருப்புகளும் ரஷ்ய துருப்புகளும் தயார்படுத்தல்களை செய்யும் நிலையில் பைடனின் இந்த பச்சை கொடி நகர்வு வந்துள்ளது.
கடந்த வார இறுதியில் உக்ரைனின் சக்தி வள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா பெருமெடுப்பிலான ஒரு தாக்குதலை நடத்தி உக்ரைனுக்கு அருகிலுள்ள நேட்டோ நாடான போலந்தையும் அச்சப்படுத்திய நிலையில் பைடன் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பாவிக்கும் வகையில் உக்ரைனுக்கு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார். இந்த அங்கீகாரத்தின் ஊடாக ரஷ்யாவுக்குள் சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாய்ந்து செல்லும் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த புதிய திட்டத்தால் ரஷ்யா உடனடியாக அச்சப்பட்டு கொள்ளுமா என்பது இன்னொரு விடயம். மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான பீரங்கி குண்டுகளை வழங்க திணறிக்கொள்ளும் நிலையில் பைடனின் இந்த பச்சை கொடி வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய களத்தில் உள்ள அமெரிக்காவின் ஹிமார்ஸ் போன்ற உயர் தொழில்நுட்ப ஏவுகணைகளை இல்லையென்றால் பீரங்கி ஏவுகணைகளை ரஷ்யா தனது மின்னணு போர் முறை மூலம் எளிதாக முடக்கியதாக கருதப்படும் நிலையில் பைடன் தாமதமாக இந்த அஸ்திரத்தை பிரயோகித்துள்ளதான கருத்துக்கள் வலுப்பட்டு வருகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.